அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, லாட்ரி சீட், லாட்ரி குழுக்களுக்கும் டிவிகள் இன்டர்நெட்டில் நடத்தக்கூடிய கேம் ஷோக்கள் இவற்றில் கலந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? லாட்ரியில் கலக்கிறதும் சூதாட்டம் தான். இந்த மாதிரி இந்த கேம் ஷோக்களில் கோன் பனேகா, குரோர்பதி, கோடீஸ்வர ராகங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு கேள்விகளுக்கு பதிலளித்து கோடீஸ்வரர் ஆயிடுறது, அப்போ இந்த மாதிரி பணத்தை வாங்கலாமா, பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி சவர் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், லாட்ரி என்பது சூதாட்டம், ஹராம், பெரும் பாவம், அது கூடாது. அதில் வர்ற வருமானமும் ஹராம். அந்த லாட்ரி சீட்டை அச்சடித்து கொடுத்த வருமானமாக இருந்தாலும் சரி, அந்த லாட்ரி சீட்டுக்கு ஏஜென்ட் எடுத்த வருமானமாக இருந்தாலும் சரி, லாட்ரி சீட்டை விற்ற வருமானமாக இருந்தாலும் சரி, அல்லது லாட்ரி சீட்டை வாங்கி அதன் மூலமாக குலுக்கல் முறையில் தனக்கு கிடைத்த பரிசு பொருள் மூலமாக வந்த தொகையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே ஹராம், மார்க்கத்தில் கூடாது. ஏன்னா லாட்ரிங்கிறது நூற்றுக்கு நூறு இன்னைக்கு வந்து ஒரு சூதாட்டம். சரி, ஆனால் கேம் ஷோ இருக்குதே, டிவியில் கேம் ஷோ, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருதா அப்படின்னு சொன்னால் அனுமதிக்கப்பட்டது. எப்போ தெரியுமா? இதில் ஹராமுக்கும் ஹலாலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் லாட்ரிலையும் குலுக்கல் தான் நடக்குது, டிராயிங் குலுக்கல் நடக்குது. இந்த குலுக்கல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாண்டா இதில் ரசூல் அனுமதிக்கிறாங்க. சில சமயங்களில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று பார்க்கும் பொழுது குலுக்கல் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேரில் ஜிஹாதுக்கு போகும்பொழுது எந்த மனைவியை கூட கூட்டு போகிறது அப்படிங்கிறது குலுக்கல் மூலமாக தேர்ந்தெடுத்து மனைவியை கூட கூட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவிலேருந்து ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளை யாரை வந்து அரசாங்க மானியத்தோடு அனுப்பலாம் அப்படிங்கிறது குலுக்கல் மூலமே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்தில், தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கலாமா? தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்போ அதே குலுக்கல் தானே எங்கள் ஆட்டிலையும் இருக்குது, அப்போ அதையும் கூடாது விளையாட்டு நிகழ்ச்சிகள். உதாரணமா ஸ்கூல்ல ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க, நாங்க 100 கேள்வி கேட்போம், பொது கேள்வி, ஜெனரல் நாலேஜ் பத்தி, அதுல வந்து மாணவர்கள் யார் நல்ல பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பேனா தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பரிசா கொடுக்குறாங்க. இது ஹராமா ஹலாலா? இது ஹராமா ஹலாலா? அல்லது இந்த நாங்கள் 100 கேள்வி கேட்போம், இந்த 100 கேள்வியில் வந்து ஒரு 10 பேர் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி கேள்வி பதில் சொல்லிட்டாங்கன்னா, இந்த 10 பேரில் யாருக்கு பதிலுக்கு முதல் பரிசு கொடுக்குறதுங்கிறத நாங்கள் குலுக்கல் மூலமாக தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதே தான் லாட்டரியில் நடக்குது. ஆக இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன பேசிக்கான வித்தியாசம் என்ன? ஒரு போட்டி, விளையாட்டு போட்டி ஹலாலாக வேண்டும் என்றால் அந்த விளையாட்டு போட்டியிலே நீங்கள் கலந்து வெற்றி பெற்று பரிசு வாங்கினால் மார்க்கத்தில் அனுமதி. எப்போ? அந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸோ அல்லது ஒரு தொகையோ நீங்கள் செலுத்தக்கூடாது. உதாரணமா ஒரு ஓட்டப்பந்தய போட்டி, இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்க 1000 ரூபா கட்டி சேரணும். இந்த மாதிரி 10 பேர் சேருவாங்க, இந்த 10 பேர் 1000 ரூபா கட்ட 10000 ரூபா, இந்த 10000 ரூபா யாருக்குங்கிறதுல நீங்க 10 பேரும் ஓடணும். ஓடி யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த 10000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னா இது ஹராம், கூடாது. இது ஹராம், கூடாது. பந்தயத்தில் ஒரு புது பணத்திலிருந்தோ இல்லை வேற பணத்திலிருந்தோ ஒருத்தர் 10000 ரூபா வச்சிருக்காரு, அல்லது பந்தயத்தை பார்க்க வர்றாங்கல்ல அவங்கள்ட்ட கலெக்ட் பண்றாங்க ஆடியன்ஸ்லேருந்து. ஒரு போட்ட ஓட்டப்பந்தயம் நடத்த போறோம், இந்த ஓட்டப்பந்தயத்தை பார்க்க வரத்துக்கு காசு தாங்கன்னு சொல்லி 50 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா கலெக்ஷன் பண்றாங்க. அந்த கலெக்ஷன் பண்ண தொகையில் ஒரு 10000 ரூபா வச்சிருக்காங்க. இந்த 10000 ரூபாய் யார் என்று யாருக்கு என்றால், இந்த ஓடிய இந்த 10 பேர் ஓடுறாங்களே இதுல யார் முதல்ல வர்றாரோ அவங்களுக்கு இந்த 10000 ரூபா என்று அறிவித்து அந்த போட்டி நடத்தப்பட்டால் இது மார்க்கத்திலே தடை இல்லை. அதாவது பரிசு தொகை என்பது அந்த பந்தயத்தில் கலந்துகிறவரே ஒரு அமௌண்ட்டை கட்டி போறதா இருந்தா இது சூதாட்டம் ஆயிடும். அதான் லாட்டரி சீட் நடக்குது. லாட்டரி சீட் நடக்குது, நீங்க 10 ரூபா கொடுத்து சீட் வாங்கணும், இந்தியாவில் எல்லாரும் 10 ரூபா லாட்டரி சீட் வாங்கினீங்கன்னா இதுல எல்லாருக்கும் ஷேர் வந்துருச்சு. 1 கோடி ரூபா பரிசுன்னா இந்த 1 கோடி ரூபாயில் இவர் 10 ரூபாய் இருக்கும், அவர் 10 ரூபாய் இருக்கும், அல்லா பிச்சை 10 ரூபாய் இருக்கும், நான் மீனா 10 ரூபாய் இருக்கும், முனுசாமி 10 ரூபாய் இருக்கும், பந்தசாமி 10 ரூபாய், எல்லாருடைய 10 ரூபா இருக்கும். இந்த எல்லாருடைய 10 ரூபாய் இப்ப சேர்த்தாச்சு, சேர்த்து 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 1 கோடி ரூபாய் யாருக்கு? இந்த அத்தனை பேரையும், முனுசாமி, கந்தசாமி, ராமசாமி, அல்லா பிச்சை, நான் மீனா, எல்லாரையும் போட்டு குலுக்கி அதுல யாருக்கு வருதோ அவருக்கு இந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படணும். இது ஹராம். இது எப்படி சொன்னா 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்க, அதுல யார் ஃபர்ஸ்ட் வர்றாரோ அவங்களுக்கு 10000 கொடுக்க முடியும், எப்படி ஹராமோ அதே மாதிரி இது ஹராம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அந்த போட்டியில் கலந்து கொள்பவர் தன்னுடைய பங்காக ஒரு தொகையை செலுத்தி அதற்கு பிறகு அந்த போட்டியில் கலந்து கொண்டு பரிசை பெறுவார், இது ஹராம். அங்க நான் வந்து எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கலங்க,
நான் பணம்லாம் கொடுக்கல, நாமே உட்கார்ந்தேன், எந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார சொன்னாங்க, கேள்வி கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச கேள்விகளாக பதில் சொன்னேன், எனக்கு பரிசு கொடுத்தாங்க. இப்போ கோன் பண்ணைக்க குரல் பற்றி வருது, அது நியாயமான முறையில் உண்மை. அதில் ஆயிரத்தி குழந்தை நடக்குது, ஃப்ராடு நடக்குதுங்கிறாங்க, அது எல்லாம் அறிவான். நியாயமான முறையில் முறையாக நடக்குது. நான் நல்ல ஜென்டர் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு நிறைய புத்தகங்கள் படித்தேன், போய் நான் கோன் பண்ணைய குரல் பற்றியிலே உட்காடுறேன், அவர் கேட்குற கேள்விகளாக நான் பணம் பதில் சொல்கிறேன், பதில் சொன்ன உடனே எனக்கு ஒரு 10 லட்சம் தராங்க, 20 லட்சம் தராங்க. இது ஹலால், இதனுடைய அறிவுக்கு என்னுடைய திறமைக்கு கிடைச்ச பரிசு இது. இது கூட அந்த கோன்மலக குரோதத்தில் கலந்துக்கிறதுக்கு நீ ஒரு 1000 ரூபாய் இன்டர்னல் ஃபீஸ் கட்டி தான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அது ஹராம், கூடாது. ஆக பங்கேற்பவர் அதில் பணம் செலுத்தி இவருடைய தொகையை செலுத்தி பங்கேற்று அந்த பரிசை பெற்றால் இது கூடாது. அப்படி பங்கேற்கலாம் இல்லை, பரிசுலாம் பெறல, என்னுடைய திறமையை என்னுடைய அறிவை வச்சு நான் ஓட்டப்பந்தில் கலந்துக்கிட்டேன், அல்லது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன், ஜென்ரல் நாலேஜ் சொன்னேன், அல்லது எக்ஸாமில் கலந்துக்கிட்டேன், ஒரு குவிஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன், எனக்கு பரிசு கொடுத்தாங்க, இது ஹலால் கூடும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்.